நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதை பற்றி பார்க்க போனோம். நம்ம சருப்பு பூசா வந்துட்டு இந்த ஸ்குவாட் பீட்ஸ் டீமோட பற்றி ஃபுல் ரீல்ஸ் தான் பார்க்குறோம். ஏன்னா வந்து போட்டு வந்து குழப்பி வச்சிருக்காங்க, பாரதி வித்தியாசமாக இருக்கும், ஆனால் ரொம்ப பண்ணால் சிம்பிளான கான்செப்ட் தான். அதனால் இந்த வீடியோவில் இந்த ஈவெண்ட்டில் வந்து எப்படி அந்த ஃபீமேல் பேண்டில் சொல்லிட்டு எலிமெண்ட் பண்ணி எப்படி வந்து கிளைம் பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப வந்து ஈஸி தான். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ தான் தெளிவாக வந்து போடியும். அப்புறம் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது பண்ணால் நம்ம வந்து போடியா யூஸ் பண்ணி மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அதனால் புதுசாக பற்றி நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஈவெண்ட்டோட பேரை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் பீட்ஸ். இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ரோடு போட வந்து பண்ண மேப் வந்து கொடுத்துட்டு அதில் வந்து ஃபஸ்ட் வந்து பண்ணால் கேஸ் ஸ்டேஷன் அதுக்கு டெஸ்ட் சொல்லிட்டு பார்த்தா நிறைய வந்துருது. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் வந்து அந்த கேஸ் ஸ்டேஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒன்று வந்து பாருங்கள், நமக்கு வந்து பண்ண ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்கிப் கேட்குது, அது வந்து ஸ்டார்ட் கேக்குது. ஸ்கிப் கொடுத்தா ஃபஸ்ட்டில் ஒன்று வந்து பண்ணால் ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிடலாம். ஆனால் வந்து பண்ணால் ஸ்டார்ட் ஒன்று ஒன்று மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம ஸ்டார்ட் கொடுத்து கேம் ப்ளே பண்ணால் நமக்கு வந்து நம்ம வந்து நம்மளோட கேம் ப்ளே தகுந்தப்போ அதிக ஸ்டார்ட் ஒன்று கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்தாலும் இப்போ ஸ்டார்ட் கொடுத்தாங்கனா நமக்கு வந்து பண்ணால் கேம்ல வந்து போயிடும். அப்படியே கேண்டி கிரஷ் கேமே தான். அப்படி கேண்டி கிரஷ் வந்து பண்ணால் ஸ்வைப் பண்ணுற போல, ஆனால் இது வந்து பண்ணால் சும்மா வந்து ப்ரெஸ் பண்ணாலே எப்படி வந்து பண்ணால் ஜாயின் ஆகிடுது. இப்போ இதில் வந்து பாருங்கள், நமக்கு வந்து இந்த மூவ்ஸ் வந்து பண்ணால் மொத்தம் வந்து பாஞ்சு வந்து கொடுத்துருவாங்க. ஃபஸ்ட் லெவலில் 10 மூவ்ஸ் ரிமைனிங்ல இருந்தால் நம்ம வந்து பூய் அடிக்கும் போது 10 மூவ்ஸ் ரிமைனிங்ல இருந்தால் 3 ஸ்டார் கொடுப்பாங்களா. ஒருவேளை அப்படி இல்லாமல் நம்ம வந்து பூய் அடிக்கும் போது 2 மூவ்ஸ் ரிமைனிங்ல இருந்தால் 2 மூவ்ஸோ இல்லை வந்து அது மேலே வந்து இருந்தால் நமக்கு வந்து 2 ஸ்டார் கொடுப்பாங்க, அந்த 2 ஸ்டார்ட் ஒன் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் நம்ம வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது வந்து பண்ணால் ஃபுல் மூவ்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பூய் ஆச்சுன்னா 1 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து முடிஞ்சாலும் நம்ம பண்ண 10 மூவ்ஸ் ரிமைனிங்ல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பண்ண பூய் அடிக்க ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்டார்ட் ஒன் கிடைக்கும். இப்போ நான் வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்தோன்னா 17 மூவ்ஸ் தராங்க. ஆனால் இந்த லெவலில் பார்த்தா 6 மூவ்ஸ் ரிமைனிங் இருந்தாலே நம்ம வந்து பார்த்தா 3 ஸ்டார்ட் ஒன் எடுத்துடலாம். அதனால் நம்ம வந்து ஈஸியாக வந்து பண்ணால் இதில் வந்து அதிக ஸ்டார்ட் ஒன் எடுக்கலாம். ஏன்னா வந்து பண்ணால் போன லெவலில் 10 மூவ்ஸ் கேட்டுருந்தாங்க, ஆனால் இதில் வந்து பண்ணால் 6 மூவ்ஸ் தான். அதனால் வந்து இந்த லெவலில் நம்ம வந்து அதிக மூவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண போய் அடிக்க ட்ரை பண்ணலாம். நான் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து பண்ணால் 7 மூவ்ஸ் தான் ரிமைனிங்ல வச்சிருப்பேன். 5 மூவ்ஸ் போயிட்டுருந்தேன்னா எனக்கு வந்து பண்ணால் கன்ஃபார்ம் வந்து 2 தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நான் வந்து கரெக்டாக வந்து 7 மூவ்ஸ் வரைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணி போய் அடிச்சிட்டேன். அதனால் வந்து அவங்க வந்து கேட்டுருக்கிறது 6 மூவ்ஸ் தான். அதனால் வந்து பண்ணால் ரிமைனிங்ல எனக்கு வந்து பண்ணால் 7 வந்துருந்தனால எனக்கு வந்து இந்த லெவலையும் 3 ஸ்டார்ட் ஓகன் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஃபஸ்ட் லெவலையும் 3 ஸ்டார்ட் ஓகன், செகண்ட் லெவலையும் 3 ஸ்டார்ட் ஓகன். இது போல வந்து அவங்க சொல்கிற போல நம்ம வந்து பண்ண கரெக்டான அந்த ஒரு அவங்க சொல்கிற மூவ்ஸ் தகுந்தப்போ நம்ம வந்து கரெக்டாக மூவ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அதிக ஸ்டார்ட் ஓகன் கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டார்ட் ஓகன் எதுக்காகனா நம்ம வந்து இந்த ஸ்டார்ட் ஓகன் வச்சு நம்ம வந்து அந்த ஃபீமேல் பட்லேயே வாங்க முடியும். அது வந்து எப்படி சொல்கிறேன், இப்போ அதுக்கடுத்து வந்து பாருங்க, நம்ம வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணால் ஒவ்வொரு மேட்சும் நம்ம வந்து பண்ணால் ஒரு அந்த ஒரு ஸ்குவாட் பீட்ஸ் சொல்லிட்டு அந்த ரோஸ் கவுட் ஓகன் வந்து கேட்குறாங்க. இப்போ என்கிட்ட வந்து பாருங்கள் 0 தான். அதனால் வந்து இப்போ நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணால் அந்த டோகன் வந்து தேவை. அந்த டோகன் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஆஃப்டர் மேட்ச் அப்படி லோன் ஆல் ஃபோர் கிளாஸ் கூட கிளாஸிக்கோ சொல்லிட்டு வந்து எந்த மேட்ச் போட்டாலும் ஆஃப்டர் மேட்ச் அப்படி கொடுக்குறாங்க. அப்புறம் அது மட்டும் கேம் ஈவெண்ட்லேயே லாகின் பண்ணால் கொடுக்குறாங்க. அப்புறம் அது மட்டும் ஒரு சில மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலும் கொடுக்குறாங்க. அதுபோல் நம்ம வந்து அவங்க சொல்கிற மிஷன்ஸ் அப்புறம் அது மட்டும் ஆஃப்டர் மேட்ச் அப்படி இந்த டோக்கன் வந்து கிளைம் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல வந்து அந்த டோக்கன் வந்து யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு கேமில் போய்ட்டு கேண்டி கிரஷ் கேம் ப்ளே பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்மளோட கேம் ப்ளே தகுந்தப்போ அந்த ஸ்டார்ட் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த ஸ்டார்ட் டோக்கன் எடுத்துட்டு என்ன பண்ணால் அப்படியே இந்த ட்ரோன் சப்ளை சொல்லிட்டு இதில் இந்த ஈவெண்ட்டில் வந்தோம். இங்கே வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்து பாருங்கள் அந்த ஃபீமேல் பட்டில் வந்து எடுக்கணும். ஃபைனலாக வந்து 120 ஸ்டார்ட் டோன் கேட்குறாங்க. இது போல் நம்ம வந்து 120 ஸ்டார்ட் டோன் மட்டும் வந்து இருந்தால் தான் அந்த பட்டில் வந்து கிளைம் பண்ண முடியும். இப்போ இந்த ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டேஷன் இதில் இதில் மட்டுமே வந்து பண்ணால் ஆட்டோ ஒன்று கிடைக்காது. நம்ம என்ன பண்ணால் இப்போ இந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம்னா மொத்தம் வந்து 4 லெவலாக. அதனால் நம்ம என்ன பண்ணால் இந்த கேஸ் ஸ்டேஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு என்னன்னா அதுக்கடுத்து இது தான் டெசர்ட்டுக்கு வந்துடும். டெசர்ட்டில் போனால் அங்கே ஒரு 4 லெவல் இருக்கும். அதுலேயும் போய் நம்ம வந்து கேண்டி கேஸ் விளையாடி அதில் போய் நம்ம வந்து டோக்கன் வந்து கிளைம் பண்ணணும். ஸ்டார்ட் ஒன் கிளைம் பண்ணணும். மொத்தம் இது போல் வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் நம்மளால் வந்து நான் 12 டோன் கிளைம் பண்ண முடியும். அதாவது 3 3 ஸ்டார்ட் எடுத்தால் அந்த கேஸ் ஸ்டேஷனில் ஒரு 12 டோன், இந்த டெசர்ட்டில் 12 டோன் சொல்லிட்டு மொத்தம் வந்து பார்த்தோன்னா 10 லெவல். 10 லெவலையும் நம்ம வந்து பண்ண 12 டோன் சொல்லிட்டு எடுத்தால் மொத்தம் வந்து டோட்டலாக 120 டோக்கன் வந்துடும். அதுபோல் நம்ம வந்து 120 டோக்கன் மொத்தமாக சேர்த்து வச்சுட்டா அப்படி இந்த ஃபீமேல் பட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் வந்து இது வந்து டைமிங்கானால் எதுவுமே கிடையாது. நம்மளோட அந்த ஒரு ஸ்பீடை பொறுத்தாது நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு எல்லா லெவலையும் வந்து பண்ணால் ஃபாஸ்ட்டாக வந்து 3 ஸ்டார் வந்து பண்ணால் வாங்கிட்டுனா நம்ம வந்து பண்ணால் ஈஸியாக வந்து இதில் எல்லா ரிவர்ஸும் கிளைம் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ வந்து நம்மளால் வந்து கேம் ப்ளே பண்ணி கரெக்டாக வந்து எல்லா லெவலையுமே 3 ஸ்டார் வந்து வாங்க முடியலனா நம்மகிட்ட வந்து பண்ணால் ஸ்டார்ட் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். ஏன்னா வந்து எல்லா லெவலையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து 3 ஸ்டார் வாங்கினா தான் கண்டிப்பாக வந்து 120 டோக்கன் வரும். அப்படி வந்து பண்ணால் ஒரு சில பேரால் வாங்க முடியலனா அவங்களுக்கு வந்து பண்ணால் ஒரு வழி வந்து கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா ஸ்டார்ட் டோக்கனை நம்ம வந்து அந்த ஒரு ஸ்குவாட் பீட்ஸ் சொல்லிட்டு ரோஸ் கட் ஓனதில் அந்த டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கலாம். இப்போ அதுக்கு என்ன பண்ணால் அப்படியே அந்த ஒரு ட்ரோன் சப்ளைக்குள்ளே இருங்க, அப்படியே ரைட் சைடில் மேலே பண்ணலாம் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிருக்கோம். இப்போ அதை கிளிக் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் நம்ம வந்து அந்த ஸ்டார்ட் ஓன் ஒன்று வந்து வேணும்னா நம்ம கிட்ட வந்து பண்ணால் அந்த ஒரு 3 ஸ்குவாட் பீட்ஸ் டோக்கன் இருந்தால் போது ஒன்று வந்து வாங்கிக்கலாம். இது போல் நம்ம கிட்ட வந்து பண்ணால் எவ்வளோ ஸ்டார்ட் எவ்வளோ ஸ்டார்ட் ஓன் நம்ம கிட்ட வந்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணால் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் 80 ஸ்டார்ட் ஓன் வரைக்கும் வாங்கிக்கலாம். 80 ஸ்டார்ட் ஓன் நம்ம கிட்ட வந்து வேணும்னா இங்கே வந்து பண்ணால் மொத்தம் வந்து 240 ஸ்குவாட் பீட்ஸ் டோக்கன் தேவை. 240 ஸ்குவாட் பீட்ஸ் டோக்கன் நம்ம வந்து இருந்தால் நம்ம வந்து அப்படியே 80 ஸ்டார்ட் ஓன் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சென்டரில் வந்து பாருங்கள் எக்ஸ்சேஞ்ச் சொல்கிறது இல்லை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த
இது ஒரு ஆப்ஷன் வரும், நீங்கள் வந்து அங்கே போயிட்டு பண்ண வாங்கிக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இது போல வந்து அதிக ஸ்குவாட் பீட்ஸ் ஸ்டாக் நம்ம கிட்ட வந்து நம்ம வந்து அதிகமாக கேம் ப்ளே பண்ணோம், அதிகமாக கேம் ப்ளே பண்ணால் ஆஃப்டர் மேட்ச் அவ்வளோ கொடுப்பாங்க. அப்புறம் அது மட்டும் அவங்க வந்து ஒரு சில மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அது போல அவங்க வந்து கொடுக்குற மிஷன்ஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாலே போதும் 5 டோனா கொடுக்குறாங்க. அது போல நம்ம வந்து அவங்க சொல்கிற போல நம்ம வந்து ப்ளே பண்ணாலே போதும் அதிக டோனை ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு அந்த கேண்டிகிரேஸில் அதிக ஸ்டார்ட் எடுக்க முடியலனாலும் நம்ம வந்து இங்கே போயிட்டு இந்த ஸ்குவாட் பீட்ஸ் ஸ்டாக் வச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் ஒன் எடுத்துகிட்டு அந்த ஃபீமேல் மட்டும் வாங்கிக்கலாம். அப்புறம் மட்டும் ஃபீமேல் மட்டும் வந்து நல்லா தான் இல்லை முக்கிய சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இதான் அந்த ஒரு ஈவெண்ட்டு நம்ம வந்து பார்த்தோம்னா மெயினான கான்செப்ட்னா இதான் அந்த ஃபீமேல் பாட்டில் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்களா, அது மட்டும் அந்த கார்ஸ்க்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு நம்ம இடத்துல தொண்ணூத்தொம்பது டைமண்ட் இருக்கணும் அப்படினா தான் ஃபஸ்ட் அன்லாக் பண்ண முடியும். அந்த பாஸ்வேர்ட் உள்ள தீபாவளி பாஸ்வேர்டு உள்ள அது போல தான் நம்ம இடத்துல தொண்ணூத்தொம்பது டைமண்ட் இருந்தால் மட்டும் அதை வந்து அன்லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ணால் அந்த கார்ஸ்கின் வாங்க முடியும். அப்புறம் அது மட்டும் அந்த கார்ஸ்கின் வாங்கினாலே நம்ம கிட்ட தொண்ணூத்தொரு ஸ்டார்ட் ஒன் தேவை, அதனால வந்து அதையும் வந்து பார்த்து வச்சிங்க நம்ம வந்து தொண்ணூத்தம்பது டைம் கொடுத்தவனே வாங்க முடியாது, அதுக்கு வேறு தொண்ணூத்தொரு அந்த ஸ்டார்ட் ஒன் கேரானுங்க. அது போல வந்து அவங்க சொல்கிற அளவுக்கு டோன் வந்து இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து அந்த காசுன்னு எடுத்துலாம். ஏன்னா வந்து ஃபீமேல் பண்ணில் வந்து இருந்தால் கண்டிப்பாக 100 டோன் சேர்க்க தான் போகிறோம். அப்படி சேர்க்கும்போது தொண்ணூறு டோக்கன் வந்தோடனே நம்ம வந்து கார்ஸ்கினே அப்படி வந்து பண்ணால் நடுவில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால தொண்ணூத்தொம்பது டைம் கூட அந்த கார்ஸ்கின் கிடைக்கும். அதனால வந்து இந்த ரிவர்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் தான் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் தான் வந்து பண்ணால் இந்த ஸ்பெஷல் ஆஃபர் வந்து பண்ணால் ஒருத்தர் இல்லை சொல்லி நீங்கள் தான் முடி பண்ணும். அதுக்கடுத்து வந்து பண்ணால் இந்த ஏமில் மெயினாக வந்து லாகின் ரிவார்டில் நம்மளுக்கு வந்து பண்ணால் ஒரு பேக் ஸ்கின் ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. என்னைக்கு என்ன வர 12ஆம் தேதி 12ஆம் தேதி காலை 4 மணி டு 13ஆம் தேதி காலை 4 மணி இடையே இருக்குமோ அதனால வந்து அந்த டைமிங் கூட நம்ம வந்து லாகின் பண்ணால் இந்த பேக் ஸ்கின் எடுத்துடலாம். ஒன்றும் இல்லை லாகின் தான் பண்ண சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வந்து கேம் டீம் கூட போயிடலாம். இப்போ அதுக்குள்ள போயிட்டு வந்து பார்த்தோம்னா ஏதோ வந்து நான் கூட வந்து இது வித்தியாசமாக சொல்லி பார்த்தேன். கடைசி அந்த ரிவார்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே வரதில்ல, ஏதோ லாபி மியூசிக் தான் பண்ண மெயினாக வந்துடுது. அதுக்கடுத்து கூட வந்து பண்ணால் ரீசெப்ட் மேப் சொல்லிட்டு பண்ணால் மொக்க ரிவார்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணிட்டு ஒன்றா வந்து பண்ண அப்ளை பண்ணோம். அப்புறம் அது மட்டும் இன்விடேஷன் எங்கே வருதுன்னா நம்மளோட நார்மலாக வந்து சாட் பண்ணுவோம்ல அந்த இடத்துல வருது. மற்றபடி ஈவெண்ட்டுக்குள்ளே எங்கேயுமே வந்து பண்ணால் அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணுறதோ அதெல்லாம் வரல. நம்ம வந்து இங்கே வந்து சென்ட் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து பண்ண நார்மலாக வந்து மெசேஜ் பண்ண எங்கே போகும் அந்த இடத்துல இன்விடேஷன் போயிடுது. அவங்க கரெக்டாக வந்து சாட்டிங்கில் வந்து அக்செப்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். மற்றபடி இந்த இன்விடேஷன் மெயிலையும் வரல, அதுக்கடுத்து கேம் ஈவெண்ட்லையும் வந்து பண்ணால் எங்கேயுமே போகல. நார்மலாக சாட்டிங்கில் தான் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நார்மலாக சாட்டிங் அக்செப்ட் பண்ணால் அதுக்கடுத்து நம்ம வந்து ஒன்றா வந்து சேர்ந்து ப்ளே பண்ணி இந்த ஈவெண்ட்டில் நம்ம வந்து அதிக ஸ்டார் கம்ப்ளீட் பண்ண ஸ்டார் வந்து இவ்வளோ ஸ்டார் வந்து பண்ண கேட்குறாங்க, அவ்வளோ ஸ்டார் வந்து ரீச் பண்ணிட்டு அதுக்கடுத்து கிரேட் பாக்ஸ் கொடுப்பாங்க. அந்த கிரேட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது நமக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். மொக்க ரிவார்ட்ஸ் தான் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அந்த லாகின் மியூசியம்லாம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை பற்றி சொன்னால் வேறு எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து அந்த பேட் லூடாக தான் இருக்குது. இன்னும் வந்து மோடு வந்து ஓப்பன் ஆகல, ஓப்பன் ஆகிட்ட நம்ம வந்து அந்த மோடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற போல இருக்கும். மற்றபடி அதுக்குன்னு தனியாக மிஷின்ஸ்லாம் கொடுக்கல. அந்த மோட் நம்ம வந்து ப்ளே பண்ணாலும் நமக்கு வந்து ஆஃப்டர் மேட்ச் டப்பில் இந்த டோன் கொடுப்பாங்க, இந்த ஸ்குவாட் பீட்ஸ் டோன் கொடுப்பாங்க. லோன் நோட்டையும் கொடுக்கணும், எல்லா மோட்லையுமே வந்து இந்த டோன் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து இன்னும் அந்த பெட்லோட மோட் வந்து ஸ்டார்ட் ஆகல, இன்னும் வந்து 8 டேஸ் டைம் வந்து போடுறாங்க. அதனால் வந்து 8 நாளுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஷார்ட் கான் ஈவெண்ட், அதாவது இந்த எமோனேட்டர்ஸ் வந்து எலிமெண்ட் எமோனேட்டர்ஸ் அப்புறம் அது மட்டும் இந்த ராஸ் மெட்லி தம்சன் ஸ்கின் ஈவெண்ட் வந்து பண்ணால் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. அந்த கோல்டு ராஸ் சொல்லிட்டு பார்த்தா இன்னும் அந்த ஒரு ஆப்ஷனே இதில் வந்து கார்டில் எப்படி இது போலையும் ஒன்றாலே ஸ்டார்ட்லேயே ஆதி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் இன்னும் வந்து ஓப்பன் ஆகல, எப்போ ஓப்பன் ஆக சொல்லி இன்னும் வந்து டைம் வந்து கன்ஃபார்ம் ஆகி கன்ஃபார்ம் ஆனால் சொல்கிறேன். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்லேருந்து வேண்ட வந்து மறக்காமல் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. எமோனேட்டர்ஸ் அவன் கன் ஸ்கின் வந்து பண்ணால் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வந்துடும். அதுக்கடுத்து வந்து பர்மண்டாயிருந்தால் சொல்லி தெரியல எனக்கு, ஆனால் பர்மண்டாக தான் நம்ம தான் சொல்லி எனக்கு பார்க்கலாம். ஏன்னா அந்த காலண்டரில் அந்த கன் ஸ்கின் டேஸ் சொல்லிட்டு எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல, அதனால வந்து பர்மண்டாக கொடுப்பாலும் சொல்ல தோணுது. ஆனால் வந்து கன் ஸ்கின் எடுத்தவங்க சரினா கண்டு ஆகிடுவாங்க, ஏன்னா வந்து அவ்வளோ டைம் செலவு பண்ணிடுறாங்க. ஆனால் அது போல் ஃப்ரீயாக கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து இப்போ தான் வந்து ஈவெண்ட், அதனால் வந்து ரெண்டுமே தர வந்து வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் வந்து பண்ண பர்மண்டாக வந்து கொடுக்கணும் சொல்கிறாங்க, பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறது நினைக்கிறேன். அப்படி தந்தால் வந்து பார்த்தா யாரெல்லாம் வந்து காண்டாவீங்க, யாரெல்லாம் சந்தோஷப்பட சொல்லி மறக்காம கமெண்ட் வந்து சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நம்ம முடிச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அப்படின்னா நீங்கள் இது பண்ண நம்ம சேனல் போட யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.